இப்பொழுது கூட நாம் இன்றைய நாளில செய்தி வந்து சுத்திகரிப்பினுடைய தொடர்ச்சி. போன வாரமே சொன்னோம், இரண்டாவது பாகம். முதல் பாகம் வந்து பழைய ஏற்பாட்டின்படி சுத்திகரிப்பு நடந்தது. அந்த சுத்திகரிப்பு எப்படி நடந்தது, எங்கே நடந்தது, அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, அதை இப்பொழுது மனிதன் இப்பொழுது செய்ய முடியுமா என்றெல்லாம் பல தரப்பட்ட வகையில் உங்களுக்கு பகுத்து போதிக்கப்பட்டது. இது இந்த நாளிலும் கூட புதிய ஏற்பாட்டின்படி சுத்திகரிப்பு உண்டா என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக உண்டு. அப்படின்னா நாங்களாம் சுத்திகரிக்கப்பட்டுமா, எங்களையாவது என்ன அதை அடித்து எல்லா சபைகளையும் மூணு நாள் அந்த ஊழியரை அடித்து என்ன பண்ணுறாரு, திருவிருந்து எடுக்கிற நேரத்தில் அந்த சுத்திகரிப்பை பண்ணி எல்லோரும் சுத்திகரித்து அனுப்புகிறாரு. எங்களை இது வரைக்கும் அவர் சுத்திகரிக்கலையே, ஒப்புக்கொள்ளலையே, யார் ஏன் வந்து என்ன பண்ணல, மந்திரிச்சு அனுப்பலையன்ற மாதிரி அது. ஆனாலும் கூட சுத்திகரிப்பு புதிய ஏற்பாட்டிலும் உண்டு. நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோமா என்று சொன்னால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் எப்படி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பார்க்க போகிறோம். பொதுவாகவே இங்கே வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி 23வது வசனத்தில் உண்டு. அந்த வசனத்தை மீண்டுமாக வாசித்து இந்த சுத்தி புதிய உடன்படிக்கையில் சுத்திகரிக்க என்னவென்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்படியாக கடந்து வருவோம். பரலோகத்தின் ஒரு சுத்திகரிப்பு இருக்கிறது, அதுதான் புதிய ஏற்பாட்டில நடந்திருக்கிறது. அந்த சுத்திகரிப்பு எப்படி நடந்திருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். சொல்லுகிறார், பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அப்பொழுது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே சுத்திகரிப்பு விசேஷம் இல்லாதது, ஆனால் புதிய ஏற்பாட்டின் சுத்திகரிப்பு விசேஷமானது. அப்போ எது பெற்றது, அந்த ஜனங்கள் சுத்திகரிப்பு பெற்றதை பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறுகிற கிறிஸ்துவின் சபையில இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் பெறுகிற சுத்திகரிப்பு விசேஷமானது. அப்போ நாம் எல்லாம் விசேஷமான சுத்திகரிப்பை பெற்றிருக்கிறோம். நிறைய பேருக்கு அப்படி எப்படி பெற்றுக்கிறோமா இல்லையா, அந்த சுத்திகரிப்பு எப்படி நடந்தது. ஏன்னா சில நேரங்களில் சில இந்த சப்ஜெக்டை நாம் சில நேரங்களில் அவங்களுக்கு வந்து கேள்வி வரும் பொழுது சொல்லக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. இதெல்லாம் மற்றபடி நம்ம வேதத்தை படிக்கும் போதே இதை கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஒருவேளை கற்றுக்கொண்டிருந்தால் மேலே நீங்கள் அதை மெருகூட்டிக் கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இப்படி தான் நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து வாழுங்கள். அப்போ விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அப்போ மேலே சொல்லும் போது 21வது வசனத்தில் இவ்விதமாக கூடாரங்களின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகளின் மேலும் ரத்தத்தை சிந்தான். 22 சொல்லும்போது நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் அதாவது சொல்லும்போது என்ன சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன கிடையாது, சுத்திகரிப்பு அல்லது மன்னிப்பு கிடையாது. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி ரத்தம் சிந்தாமல் மன்னிப்பு இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டின்படி ரத்தத்தை சிந்துவோம் என்று சொன்னால் உலகத்துக்கு நாம் கேலிக்கு உரியவர்களாக மாறிவிடுவோம், கேள்விக்கு ஆளாக தள்ளப்படுவோம் இல்லையா. ஒரு பலியை எடுத்து வந்து இப்பவும் பலியை ஏதாவது உயிரை கொண்டு வந்து அதை வெட்டி ரத்தத்தை செலுத்தி செலுத்தி எல்லாம் பண்ணணும்னா உலகத்தாக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை உலகத்தாய் போல தான் இருக்கிறது. மகத்துவமான ஒரு சுத்திகரிப்பு இல்லை, பக்தி இல்லை என்று நம்மை கேலி செய்யக்கூடிய வகையில் கைவிடப்படுவோம். ஆனாலும் சுத்திகரிப்பு இருந்திருக்கிறது, ரத்தம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் பேசுகிறது. அந்த விசேஷித்த சுத்திகரிப்பு என்ன, அப்போ சுத்திகரிக்க வேண்டிய ஒரு விசேஷமானவர் இருப்பாரு. அப்போ சுத்திகரிப்பு வந்து விசேஷமானதாக இருக்கும், அந்த சுத்திகரிப்பு செலுத்தப்பட்ட பலியும் விசேஷமானதாக இருக்கணும் இல்லையா, எல்லாமே விசேஷமா இருக்கணும். ஆனால் பழைய ஏற்பட்ட விசேஷம் இல்லாத இருந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இதை 8வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறோம். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் சாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு
மத்தியஸ்தா இருக்கிறாரே அப்போ இவரோ அப்படி சொல்லும்போது இயேசுவை குறித்து பேசுகிறது என்ன சொல்கிறது விசேஷித்த வாக்குத்தத்தம் அப்போ புதிய பழைய ஏற்பாடு விசேஷம் இல்லாத வாக்குத்தத்தம் புதிய ஏற்பாடு விசேஷித்த வாக்குத்தத்தம் பழைய ஏற்பாடு விசேஷம் இல்லாத உடன்படிக்கை புதிய ஏற்பாடு விசேஷமான உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் விசேஷம் இல்லாத ஆசாரியன் புதிய ஏற்பாட்டு ஆசாரியர் விசேஷமான ஆசாரியர் அப்போ அதான் சொல்லும்போது அப்படி முக்கியமான ஆசாரிய ஊழியத்தை பெற்றிருக்கிறார் முக்கியமான விசேஷமான ஆசாரிய ஊழியர் ஆசாரியர் அப்ப நம்முடைய ஆசாரியர் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டினுடைய ஆசாரியர் ஆரோன் வம்சத்தில் வரக்கூடிய ஒவ்வொருவனும் ஆசாரியனாக இருந்தார் அப்பொழுது விசேஷித்த உடன்படிக்கை விசேஷித்த வாக்குத்தத்தம் விசேஷித்த ஆசாரியன் அதனால்தான் விசேஷித்த சுத்திகரிப்பு இப்படி ஒரு விசேஷித்த சுத்திகரிப்பு நடந்திருக்கிறது இப்போ அதுக்கும் பழைய சுத்திகரிப்புக்கும் இந்த புதிய சுத்திகரிப்புக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஏன்னா போன வாரம் நம்ம கற்றுக்கொண்டோம் அப்போ நிறைய வித்தியாசத்தை இந்த வாரம் படிக்கும்போது நிச்சயமா நமக்கு தெரியும் இதுல நாம் தொடர்ந்து வாசிக்க நாம் கேட்போம் இது 9 அதிகாரத்துல 13 14 வாசிக்கிறோம் வேகமா வாசிக்கிறோம் அப்ப என்ன சொல்றாரு பழைய உடன்படிக்கை பழைய சுத்திகரிப்பை பத்தி சொல்லுகிறார் அது எப்படி எனில் காலை வெள்ளாட்டு கடா இல்லையா இவைகளின் ரத்தம் தீட்டுப்பட்டவர் மேல் தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும் சுத்திகரிப்பு உண்டா அதாவது சுத்திகரிப்பை உண்டு பண்ணி பரிசுத்தப்படுத்துமானால் ஒரு மிருகத்தினுடைய சாம்பல் மிருகத்தினுடைய ரத்தம் சுத்திகரிப்பை நம்ம சுத்திகரிக்கிறது என்று சொன்னால் விஷயம் ஏதாவது சுத்திகரிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதுவே நம்ம சுத்திகரிக்குதுன்னா அப்போ நம்முடைய ஆசாரியன் ஆகிய மகத்துவமான இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்ம எப்படி சுத்திகரித்திருக்கோம் திவாசனம் பண்ணிப்பாங்க அப்ப அந்த சுத்திகரிப்பு பார்க்கும்போது வருஷ வருஷம் அந்த சுத்திகரிப்பு நடக்கணும் ஆசாரியர்கள் வந்து என்ன பண்ணணும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் செய்யணும் அவர் மறிச்சார்னா அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளை என்ன பண்ணா ஆசாரி ஓடித்து வரணும் ஆசாரியர்கள் மாற்றப்பட்டார்கள் நிறைய பலிகளை கொண்டு அதே பலி வரல நிறைய பலிகள் கொண்டு வந்தது வருஷம் வருஷம் அதை செலுத்தப்பட்டது அந்த பலி அப்படி செலுத்தப்பட்ட பலி சுத்திகரிப்பு செய்தது சுத்திகரிப்பு எதை செய்தது என்று பார்க்கும் பொழுது சரீரத்தை சுத்திகரித்தது பழைய ஏற்பாட்டுப்படி சுத்திகரிப்பு என்ன சரீரம் சுத்திகரிக்கப்பட்டது ஆனால் புதிய ஏற்பாட்டின் சுத்திகரிப்பு சரீரத்தை சுத்திகரிப்பதற்காக நாம் அழைக்கப்படவில்லை ஒருவேளை எல்லாரையும் கூப்பிட்டு மந்திரிச்சு அந்த தண்ணி தெளிச்சு வந்த ஊழியக்கார மேலே தெளிச்சாருன்னா சுத்திகரிப்பு ஆகிட்டோம் அப்படின்னு போனால் அது சரீர சுத்திகரிப்பாகித்தான் போறான்னு அர்த்தம் அப்படியே இருந்தாலும் இல்ல ரத்தத்தை கலந்து ஏதாவது சாம்பிள்ல ரத்தத்தை வெளியிட்டு அது பலியை கொண்டு வந்து மேல எல்லாம் செலுத்தினா அது சரீரத்தை சுத்திகரிச்சு அனுப்புதுன்னு அர்த்தம் ஆனா சுத்திகரிக்கப்பட வேண்டியது விசேஷமானது ஒன்று எது சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சரீரம் சுத்திகரிக்கப்படுவது மேன்மை அல்ல ஆனால் உள்ளம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் உள்ளான மனிதன் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அதுதான் விசேஷம் புதிய ஏற்பாட்டினுடைய விசேஷமான சுத்திகரிப்பை உள்ளம் சுத்திகரிக்கப்பட்டது அது எப்படி சுத்திகரிக்கப்பட்டது இயேசுவின் ரத்தம் செந்தியதுனாலே அந்த ரத்தம் எல்லாரும் மேலே தெளிக்கப்பட்டதுனாலே இன்றைக்கு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் சுத்திகரிப்பு நடந்தா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம் 14 வாசிக்கிறோம் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் அப்போ நித்திய ஆவியினாலே அப்போ அது நித்தியம் இல்லாத எப்பொழுதும் ஜீவிக்கிறவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுன்னு அர்த்தம் அப்போ பழைய ஏற்பாடுகளுடைய ரத்தம் வந்து எப்பொழுதும் ஜீவிக்கிறது இல்லை நம்ம போற என்ன செய்யுது வாழ்ந்து நேரம் வரும்போது அந்த காளைகளோ அந்த ஆடுகளோ பலிந்து பலியாகிறது செத்து போகிறது ஆனால் இவரோ எப்பொழுதும் சாகாதவர் அந்த பலிக்கு இந்த பலிக்கு எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அப்போ எப்பொழுதும் சாகாதவர் நமக்கு பலியாக இருக்கிறார் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே ஒரு பழுதற்ற பலியாக இயேசு கிறிஸ்து பழுதற்ற ஒரு பலி பழுதற்ற பலியாக பார்க்கும்போது நிச்சயமா பழுதற்ற பலி இதே எபிரேயர் புஸ்தகத்தில் 7:26 வசனத்தை வாசிக்கும் போது அந்த பலி எப்படிப்பட்டது என்று அவர் சொல்லுகிறார் பரிசுத்தரும் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் அடுத்து சொல்றாரு பாவிகளுக்கு விளங்கினவர் இந்த பலி எப்படிப்பட்டது
பரிசுத்தமானது மாசற்றது இல்லையா குற்றமற்றது பாவிகளுக்கு விளங்கியது. ஒரு பொழுதும் அவரிடத்தில் பாவம் காணப்படவில்லை. பிலாத்து அவரை விசாரித்தார், இவரிடத்தில் நான் ஒரு பாவத்தை காணவில்லை என்று தீர்மானித்தார். தீர்மானித்தாரா இல்லையா யோசித்து பாருங்கள். அப்படி சொல்லுகிறார், பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு என்ன பண்ணுகிறாரு, ஏற்றவராக இருக்கிறார். அப்போ இப்படி இந்த பலி எப்படிப்பட்டது, நித்திய ஆவியினாலே பழுதற்ற ஒரு பலி. என்ன பலி? பழுதற்ற பலி. அந்த பழுதற்ற இப்ப நாம் வாசிக்கிறோம் 14 தொடர்ச்சியை. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்? நிச்சயமா இந்த ரத்தம் நம்முடைய மனசை சுத்திகரிப்பா சுத்திகரிக்காதன்னு பார்த்தா கண்டிப்பா சுத்திகரிக்கும். அப்படின்னா ஐயா நான் இது வரைக்கும் நான் சுத்திகரிக்கப்படலன்னா அப்ப ஒன்றும் ரத்தம் உனக்குள்ள தெளிக்கப்படலன்னு. நான் இன்னும் பழைய மனுஷனாக வாழ்கிறேன், பழைய ஜீவியம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னால், நான் இன்னும் மாறவில்லை என்று சொன்னால் உனக்குள்ள ரத்தம் செழிக்கப்படவில்லை. அந்த ரத்தம் ஜனங்கள் மேல தெளித்தான், ஆனா இந்த ரத்தம் எப்படி தெளிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆகவே முதல் பாயிண்ட் என்னன்னா, ரத்தம் தெளிக்கப்பட்டது, அது பழுதற்ற பலியின் ரத்தம் தெளிக்கப்பட்டது, நித்திய ஆவியினால் வாழ்ந்த ரத்தம் தெளிக்கப்பட்டது, என்றென்றைக்கும் பூரணாக இருக்கிற ஒரு அவருடைய மகத்துவமான ரத்தம் நமக்கு தெளிக்கப்பட்டது. அந்த ரத்தம் எங்க தெளிக்கப்பட்டது, எப்படி தெளிக்கப்பட்டது பார்க்கிறோம். அந்த ஆசாரியன் எல்லாருக்கும் மேல தெளிச்சான், சுத்திகரிப்பு நடந்தது. ஆனா இந்த ரத்தம் ஒரு மனிதன் தெளிக்க முடியாது. இந்த ரத்தத்தை என்ன செய்யப்படுது, தெளிக்க முடியாத இடத்துல அவர் தெளித்து இருக்கிறார். அப்படின்னா அது எந்த இடம் அப்படின்னு பார்க்கிறோம். எபிரேயர் புஸ்தகத்தில் 12:24 வாசிக்கிறோம். 12:24 வாசிக்கும் போது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினவர்களை பார்க்க நன்மையானவர்களை பேசுகிற தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். நம்ம எங்க வந்து சேர்ந்துக்கிறோம், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினவர்களை பார்க்கல நன்மையானவர்களை பேசுகிற ரத்தத்தின் இடத்துக்கும் வந்திருக்கிறோம். ஆபேல் ரத்தம், ஆபேல் தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆதாமுடைய ரெண்டு பிள்ளைகள்ல ஒருவன் ஆடு வயசுன்றிருந்தான். உள்ளம் சுத்திகரிக்கப்படாதனால அவனுடைய சகோதரனுக்கு என்ன பண்ணான், தாயின் என்ன பண்ணான், அவன் கொலை செஞ்சான். அந்த ரத்தம் நீதியை பேசியது பூமியில என்று பேசுகிறார். அப்ப சொல்லுகிற, புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகி இயேசு இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினவர்களை பார்க்கிற நன்மையான பேசுகிற ரத்தத்தினத்திற்கும் அது வந்திருக்கோம். என்ன நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினத்திற்கும் வந்திருக்கிறீர்கள். தெளிக்கப்பட்டிருக்கிற ரத்தம், ஆபேலினுடைய ரத்தத்தை முதல் ரத்தம், நீதிக்காக செலுத்தப்பட்ட ஒரு ரத்தம் பூமியில், முதல் ரத்தம் ஆபேலுடைய ரத்தம். நீதியாய் வாழ்ந்தான், நேர்மையாக வாழ்ந்தான், கொல்லப்பட்டான். அவனுடைய நீதியினுடைய ரத்தம் பூமியில அன்றைய காலம் முதல் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிற முதல் மனிதனுடைய தோற்றத்தில் இருந்தேன். அது கட்டத்தப்படி அதை காட்டிலும் நீதியை பேசுகிற ரத்தம் நமக்காக தெளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது வசனம். அப்போ அந்த ரத்தம் எங்கே தெளிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது நிச்சயமா தெளிக்கப்பட்டிருக்கிறது. எங்க தெளிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எபிரேயர் புஸ்தகத்துல 10:22 வாசிக்கிறோம். 10:22 ஒரு மனிதன் கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவினால் முத்திரை போடப்பட்டீர்கள். அந்த பரிசுத்தாவி என்னைக்கு முத்திரை போடுறாரோ அன்னைக்கு ரத்தத்தை எங்க தெளிக்கிறார், எப்போ? ஞானஸ்நானத்தினாலே. மார்க்கு 16:16 என்ன சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறான், விசுவாசியாதவனோ ஆக்கலைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். அப்ப ரட்சிக்கப்படுகிறது என்பது சுத்திகரிப்பு நடக்கிறது அர்த்தம். அப்ப எங்க அந்த சுத்திகரிப்பு எங்க நடந்திருக்கிறது, மனிதனுடைய இருதயத்தில் நடக்கிறது என்று அர்த்தம். அந்த சுத்திகரிப்பு என்றைக்கு நடந்திருக்கிறது, ஒரு மனிதன் சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை தேவனுக்கு குமாரன் அறிக்கையிட்டு என்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறானா, அன்னைக்கே அவனுடைய இருதயத்தில் தெளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்லப்போனா தீர்த்துல 3:5 வாசிக்கிறோம்.
கீர்த்தி மூணு அதிகாரம் நாம் செய்த நீதியின் கிரியை நினைத்து அவர் நம்ம ரட்சியாமல் சொல்லுவார். நாம் செய்த ரொம்ப சந்தோஷம். அவ்வளவு அபாரம் நம்பிக்கை இருக்குதுன்னா சீக்கிரத்துல ஞானஸ்தானத்துக்கு போனா இருக்கும்.
அப்போ என்ன அர்த்தம் யோசனை பண்ணி பாருங்க அப்போ அந்த இயேசுவின் ரத்தம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த பலியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார் அந்த பலி ஒரே தரம் சிந்தப்பட்டது ஆசாரியர் மாற்றப்படலாம் இல்லையா ஆனால் பழைய காலம் இங்கே ஆசாரியர் மாற்றப்பட முடியாது வலிகள் மாற்றப்படலாம் அது அந்த காலம் இங்கே பலிகள் மாற்றப்பட முடியாது விசேஷித்தமான பலி அது ஒரே ஒரு பலி தான் சொல்லும் போது சொல்வாரு ஒரே தரம் தான் மறிக்கிறது நியாயத்தில் படைவதுன்னு சொல்ற இதே ஒன்பதாம் அதிகாரத்துல 26-27 வாசிக்கிறோம் அப்படி இருந்ததனால் உலகம் உண்டான முதற்கொண்டு ஒன்பதாம் அதிகாரம் 20 அப்படி இருந்ததனால் உலகம் உண்டான முதற்கொண்டு சொல்ற அப்படி இருந்ததனால் உலகம் உண்டான முதற்கொண்டு அவர் அநேகரம் பலியிடப்பட வேண்டியதாகுமே ஒண்ணு இல்ல இப்ப நாம் பாவம் செஞ்சுட்டு வந்தோம்னா மறுபடியும் சுத்திகரிப்பு நடக்கிறானா இயேசு கிறிஸ்து வந்துகிறாரு மறுபடியும் பலியா இருக்கிறார் ராஜா சிந்தனார் அர்த்தம் அப்போ ஒரே தரம் தான் சுத்திகரிப்பு ஒரே மரம் தான் பலி அப்ப சொல்லும் போது அவர் அநேகரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே அப்படி அல்ல அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே அவர் அப்படி அல்ல அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் பலியானார் இல்லைன்னா அப்பப்போ சுத்திகரிப்பு நடக்கிறது வந்து 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 பலிசுமா பலியாகி போயினே இருக்கணும் அது அப்படி அல்ல ஒரே தரம் பலியிட அப்படி இருந்ததானால் உலகம் முன்ன உண்டானது கொண்டு அவர் அனைவரும் தான் பாடுபட அப்பப்போ பாடுபட வேண்டியதா இருக்கும் ஆனா அவரை பாடுபட வச்சிடாதீங்க உள்ளத்துல சுந்தப்படுது தெளிக்கப்பட்டிருக்குது மாற்றப்பட்டிருக்கிறோம் பக்தியா வந்து வாழறோம் அப்ப மறுபடியும் பாவத்தை செஞ்சு போட்டு முழு பாவத்தை செஞ்சு மன்னிப்பு இருக்குமா அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு சிந்தத்துக்கு வரத்துக்கு வர வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம் ஒரே தரம் தான் இல்லையா ஞானஸ்தானம் ஒரே தரம் தான் நித்திய ஜீவன் மேல சொல்லுவார் 27 சொல்லுவார் சொல்லுவாரு ஒரே தரம் மறிப்பதும் ஒரே தரம் மறிப்பதும் நியாயத்திற்படைவதும் பின்பு நியாயத்திற்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்படுது அதே மாதிரி தான் ஞானஸ்தானமும் ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான் அது சரியான ஞானஸ்தானம் எடுத்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க மறுபடியும் ஞானஸ்தானம் எடுக்குமா சரியான ஞானஸ்தானம் எடுக்கலன்னா அது தப்பு தான் அப்பதான் எடுத்து ஆகணும் ஆனா கிறிஸ்துவ சபையில ஞானஸ்தானம் எடுத்தா மறுபடியும் வேற எங்க ஞானஸ்தானம் எடுத்தா அவன் தப்பிக்கவே முடியாது கிறிஸ்துவ சபையில ஞானஸ்தானம் எடுத்து மறுபடியும் வேற எங்க ஞானஸ்தானம் எடுத்து தப்பிக்க முடியாது ஏன்னா சரியான ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கிறோம் அப்ப ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே இந்த பலி கூட எப்படி இருந்தது 27 சொல்வார் என்ன சொல்றாருன்னா கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாவது தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் மறுபடியும் மறுபடியும் வரமாட்டாரு ஒரே முறை உலகத்துல தெரிச்சுட்டாரு கிறிஸ்துவ சபையில சேர்த்துட்டாரு இனி நீ ஒழுங்க வாழ்ந்துக்கிறியா இல்லையான்றத பாத்துக்கிட்டாரு அப்போ ஒரே பலி ஒரே ரத்தம் ஒரே முறைதான் அவர் பலியாவது அப்பப்போ அவர் பலியா அப்பப்போ நம்ம பாவத்தை பண்ணிட்டு பாவ சங்கீதம் பண்ணின்னு பாவத்தை பண்ணிட்டு வா மாசத்துக்கு ஒரு முறை போய் பாவ அதாவது பாவ சங்கீதம் அங்க பண்ற மாதிரியே இவன் பாவ சங்கீதம் பண்ணி அவர் அப்பப்போ எனக்கு சாவுறாரு அப்பப்போ பலியாவுறாருன்னு உட்காந்து முடியாது இதே 7 அதிகாரத்துல அருமையாக சொல்லுவார் 7 அதிகாரம் 27 வாசிக்கிறோம் அவர் பிரதான ஆசாரியர்களை போல அவர் பிரதான ஆசாரியர்களை போல பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களை போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் இப்ப ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை அங்கே பலி நாடோறும் செலுத்தப்பட்டது அங்கே பலி வருஷத்துக்கு ஒரு முறை செலுத்தப்பட்டது அங்கே பலி செலுத்த ஆசாரியன் முதல்ல தன்னை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் பிறகு ஜனங்களுடைய பரிசுத்தத்துக்காக பலி செலுத்தி மறுபடியும் ஜனங்களுக்கு பரிசுத்தம் கொடுக்க வேண்டும் ஆனா இவர் அப்படி அல்ல இல்லையா நம்ம சுத்திகரிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா பரிசுத்தமானவர் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமாய் இருக்கிற அந்த மகத்துவம் உள்ள ஒரு பலி உனக்காக சிந்தப்பட்டது அவர் தன்னை சுத்திகரிக்க வேண்டியதில்லை அவர் சொல்ற பாவங்களுக்கு நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை ஏனெனில் அவர் தம்மை தாமே பலியிட்டதுனாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார் இது ஒரே தரம் அப்போ ஒரே ஒரு பலி ஒரே தரம் செய்யப்பட்டது அந்த செய்ய செலுத்தப்பட்ட அந்த பலி உள்ளத்துல தெளிக்கப்பட்டது உள்ளத்துல தெளிக்கப்பட்ட அந்த பலி எப்பொழுதும் பரிபூர்ணமா என்ன செஞ்சுக்குது சுத்தமாக்கி இருக்கிறது சுத்திகரித்து இருக்கிறது பரிணாமம் பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் என்ன பண்றோம் எப்பொழுதும் நினைக்க வேண்டும் அதுல 9-16 வாசிக்கிறோம் 10-14 ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களே ஒரே பலியினாலே அவர் எந்த அன்னைக்கு பூர்ணப்படுத்தி இருக்கிறார் பூர்ணப்படுத்தி இருக்கிறாரா நான் ஞானஸ்தானம் எடுத்து 15 வருஷம் ஆச்சுங்க இப்போ நான் வந்து பாவம் பண்ணிட்டேன் மறுபடியும் இயேசு கிறிஸ்து வருவாரா மரிப்பாரான இல்லை என்னென்னு பூர்ணப்படுத்தி இருக்கிறார் இனி உன்னை பலி ஆகிறதுக்கு திரும்பி திரும்பி பலியிட வர்றதுக்கும் வரவும் முடியாது செலுத்த முடியாது அப்போ ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை
நாம என்ன பண்ணோம் ஞானஸ்தானத்தினால விசுவாச ஞானஸ்தானம் எடுத்தோம் இயேசுவின் ரத்தம் உள்ளத்தில் தெளிக்கப்பட்டது தேவனுடைய ஆவி என்ன பண்ணது அடையாளமா கொடுக்கப்பட்டது அபிஷேகம் செய்யப்பட்டது பரிசுத்தமா வாழறோம் இந்த பரிசுத்தமா வாழற வாழ்க்கை தான் கடைசி வரைக்கும் நம்ம செய்து நடத்துது அப்போ ஊர்ணப்படுத்தி இருக்கிறாருன்றது அர்த்தம் ஏனெனில் பரிசுத்தமாகப்படுகிறவர்களே ஒரே பலியினாலே இவர் என்றென்னைக்கு பூர்ணப்படுத்தி இருக்கிறார் சாகர வரைக்கும் நீ பரிசுத்தமா இருக்கிறன்னு அர்த்தம் உனக்கு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ற அர்த்தம் அவசியம் இல்லை என்ற அர்த்தம் சரி இப்போ மூன்றாவது பாயிண்ட் நான் பார்க்க போறேன் அந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் பலி செலுத்தப்பட்டது ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய பலி யாருக்கு செலுத்தப்பட்டது யாருக்கெல்லாம் செலுத்தப்பட்டது யாருக்கெல்லாம் செலுத்துவதற்காக அங்கே பாளையத்துக்கு புறம்பே ஆட்டை கடாவை கொண்டு போய் பலியிடுவார்கள் அது யாருக்கு அந்த ரத்தம் செலுத்தப்படுவது யாருக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்றைக்கு கூட அந்த நகர வாசலுக்கு புறம்பே கொல்கதா எனக்கூடிய புறம்பே ஒரு வாசல் மலை அந்த மலையிலே ஒரு கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக புறம்பே இருக்கிற ஒரு மலையிலே கொலை செய்தார்கள் ரத்தம் சிந்தினார் அந்த அதாவது கடாக்கள் பழைய ஏற்பாட்டுப்படி அந்த காலையில் ஊருக்கு புறம்பே ஒதுக்குப்புறமாக போய் பலி செலுத்துறாங்க அது இஸ்ரவேலரை மன்னிப்பதற்கும் பாவங்களை அதாவது சரீரத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கும் சரீரை சுத்தப்படுவதற்காக பலி செலுத்தப்பட்ட பலி ஆனால் இந்த பலி எப்படிப்பட்டது உள்ளத்தை சுத்திகரிப்புக்காக செலுத்தப்பட்ட பலி இது ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டும் இல்ல எந்த ஜனங்களுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் செலுத்தப்பட்ட பலி அந்த பலியாக விசேஷமான பலின்னு சொன்னார் முதல்ல சொன்னோம் அப்ப சொல்லும்போது அப்ப விசேஷமான பலியா பார்க்கும்போது எபிரேயர் புத்தகத்துல 13 அதிகாரத்துல 12 வசனத்தை வாசிக்கிறோம் 13:12 அபிஷேகம் இயேசுனுடைய ரத்தம் உள்ளத்திலே தெளிக்கப்படுகிறவர்களாக இந்த கிறிஸ்தவ சபையிலே வந்திருக்கிறோம் தெளிக்கப்பட்டதுனால தான் வாரத்தின் முதல் நாள் அப்பம் விற்கும்படி என்ன பண்றோம் சபைக்கு வர்றோம் அப்பம் விற்கலைன்னாக்கா நமக்கு என்ன இல்லை நல்ல யோசனை பண்ணி பாருங்க இந்த அப்பம் விற்கிற நிகழ்ச்சி ஒரு வாரம் உங்களுக்கு விட்டு போச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க அந்த தெளிக்கப்பட்டிருக்கிற ரத்தம் இருக்கிறது தெளிக்கப்பட்டதுனால தான் ஐயோ தூக்கம் வராது சாப்பாடு இறங்காது இந்த ஞாயிற்று நம்ம போகலையே அப்பம் விற்கலையே அப்படி நம்ம நம்முடைய மனசாட்சியை நம்ம என்ன செய்யும் சுட்டெரிக்கும் அப்ப மனசாட்சி சுட்டெரிக்கிறதுனா மனசாட்சியில் என்ன செய்யப்படுது ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது யோசனை பண்ணிக்கிறீங்களா அது எந்த பாவம் செஞ்சாலும் கூட என்ன பண்ணுவோம் யோசனை பண்ணுவோம் அதுக்கு முன்னால் சேர்த்து ரொம்ப துணிகரமா பண்ணுவோம் இப்போ ரொம்ப யோசனை பண்ணுவோம் அப்ப தப்பி தவிர ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு மன்னிக்கக்கூடிய ஒரு பாவங்கள் இருந்தாக்க அதை செஞ்சுட்டா கூட வாழ்க்கை வாழ்நாளெல்லாம் அதாவது செத்து சுண்ணாம்பாவான்னு சொல்லுவாங்க செத்து சுண்ணாம்பாவான்னு அர்த்தம் எனக்கோ செத்துருப்பான் அப்படியே சாப்பிட ஆகிருக்குதுன்னு அர்த்தம் அப்படியே சுட்டரிக்க நம்மள ஆனா அதுக்கு முன்னால மிரட்டு சுத்திகரிப்பு நடக்குதுன்னா மன மாதிரியே எல்லாம் பார்த்து சொல்லிட்டு வார வாரம் வந்து சுத்திகரிப்பு நடக்கும் போய் நிற்போம் ஆனா முடியாது யோசிச்சு பாருங்க ஆக எல்லாருக்காக சிந்தப்பட்டது எல்லா ஜனங்களுக்கும் சிந்தப்பட்டதா ஆமா எல்லா ஜனங்களுக்கும் ஒன்னியவான்ல இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல அது சொல்லுகிறார் வாசிக்கிறோம் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே அப்போ அது விசேஷமான பலி என்று சொன்னால் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அல்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் ரத்தத்தை சிந்தினார் யூதர்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் வாழ்கிற அத்தனை பாவமாய் வாழ்கிறேன் நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவனுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அது ஆகவே உலகத்தில் உள்ள எல்லாருக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் இந்த சிந்தப்பட்ட இந்த ரத்தம் இந்த அதாவது இந்த மூன்றாவது பகுதியில் பார்க்கும் பொழுது இதை குறித்து வேதாகம் என்ன செய்து மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுது சுத்திகரிப்பை பற்றி பலவிதமாக பேசும் நம்ம என்ன பண்ணோம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் நம்ம அதாவது சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு பல வகையில நம்மை குறிப்பிடுகிறதை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் பார்க்கும்பொழுது முதல்ல பேதுரு சொல்லுவார் நம்ம முன்னோர்களால் பாரம்பரியமா வீணான அதாவது நடத்தை நம்ம ரட்சியாம ஒன்று பேதுரு 1 அதிகாரத்தில் 18:19 வாசிக்கிறோம்
ஆனா எதை சுத்தம் பண்ணாது உள்ளத்தை சுத்தம் பண்ணாது ஆனால் இயேசு ரத்தம் உள்ள தெளிக்கப்படுகிறது உன் உடல் சுத்தமாவது மட்டுமல்ல உள்ளமும் சுத்தமாகிறது யோசித்து பாருங்கள் பாவங்களை நம்மை கழுவி நம்மை தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களும் ராஜாக்களும் மாற்றி இருக்கிறார் அப்ப இந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்தரத்துல நம்ம கொண்டு வர்றாருனா பாவங்களை நம்மை கழுவினார் அப்ப மீட்கப்பட்டீர்கள் சொல்றதோ குணமாக்கப்பட்டீர்கள் சொல்றதோ பாவங்களை கழுவப்பட்டீர்கள் என்று சொல்வதோ சுத்திகரிப்பை சொல்கிறது இன்னொரு சுத்திகரிப்பை பத்தி யோவான் எழுதுவார் யோவான் எழுதும் போது ஒன்னு யோவான் ஒன்னாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கிறார் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அதனால தான் இயேசு கிறிஸ்து நம்ம எதுக்கு சுத்திகரிச்சாரு எதுக்கு குணமாக்கினாரு இல்லையா எதுக்கு நம்ம மீட்டாரு அவர் எப்படி பரிசுத்தமா இருந்தாரோ அப்படி நீயும் பரிசுத்தமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு செஞ்சார் நீ அந்த பரிசுத்தம் இழப்பதற்காக அவர் செய்யல அப்ப மாசம் மாசம் எழுந்துபிட்டு மாசம் மாசம் என்ன பண்றான் சுத்திகரிப்பு போய் மக்கள் உட்காரறானா அது மனித ஞானம் இது தேவ ஞானம் என்ன சொல்றாரு பல வாசிக்கிறோம் அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்பேற்பட்ட பாவம் செஞ்சாலும் சரி அது பரிகாரி அவர் மட்டும்தான் அது பரிகாரம் வந்து அவருடைய ரத்தம் தான் என்பதை சிந்தித்து பாருங்கள் அப்போ என்ன சொல்றாரு இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது எங்க சுத்திகரிக்கிறது ஞானஸ்தானத்தில் சுத்திகரிக்கிறது இந்த சுத்திகரிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க உண்மையிலே பக்தியா இருக்கிறவங்க அதை என்ன பண்ணுவாங்க இந்த சுத்திகரிப்பு வேணும்னு நினைக்கிறாங்க பக்தியா இருக்கிறது போல நடிக்கிறவங்க இந்த சுத்திகரிப்பு வேணுமா வேணாமான்ற மாதிரி ஏட்டி ஏட்டி வந்து பார்த்து பார்த்து போடுவாங்க பாம்பு நாக்கு வந்து வந்து உள்ள போ பாத்துக்கிறீங்களா அது போல சில நேரங்களில் உள்ள தவளை என்ன பண்ணும் தண்ணி உள்ள இருக்கும் திடீர்னு வரும் பசங்க உள்ள போடும் இப்படி வந்து 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 உள்ள போவோம் ஆனா உண்மையிலேயே வாழணும் நினைக்கிறவங்க வெளிப்படையாக தன்னை ஒப்பு கொடுத்து இயேசு ரத்தம் எனக்கு சிந்தப்பட வேண்டும் என் உள்ளத்துல தெளிக்கப்பட வேண்டும் நான் சகல பாவங்களை என்ன என்ன பண்ணும் அதை என்னை கழுவ வேண்டும் நான் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வருவார்கள் அப்படி வரக்கூடிய வகையிலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆகவே இப்படி ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மை பரிபூர்ணமாக சுத்தமாக்குது அதனால தான் இந்த ரத்தம் சிந்தப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் பழைய வாழ்க்கை திரும்பி பார்க்கக்கூடாது பழைய வாழ்க்கைக்காக அதாவது பழைய மனிதனா இருக்கக்கூடாது ஒரு புதிய மனிதனா வாழ்றதுக்காக தான் இந்த ரத்தத்தை சிந்தி உள்ளத்துல தெளிச்சார் அதுல தீர்த்து சொல்வர் தீர்த்து இரண்டாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் பதினாலாம் வசனத்தை வாசிக்கும் போது அருமையாக பேசுவார் என்ன சொல்றாருனா அவர் அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகள் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நம்மை சுத்திகரித்தார் நல்ல அதாவது நற்கிரியைகள் வைராக்கியம் காட்டணும் சிலர் கெட்டதில் வைராக்கியம் காட்டுவான் அவன் நிச்சயமாக இயேசுன்ற ரத்தம் யாரும் எங்கே தெளிக்கப்பட்டிருக்காது அவன் உள்ளத்தில் தெளிக்கப்பட்டே இருக்காது ஆனால் நல்ல காரியங்களுக்கு யாரும் வைராக்கியம் காட்டுறானோ யார் எந்த ஒரு வந்து வைராக்கியம் காட்டுகிறாரோ நிச்சயமாக அவர்கள் என்ன செய்ய முடியும் இயேசுன் ரத்தம் தெளிக்கப்பட்டவர்களாகத்தான் வாழ முடியும் இல்லைன்னா பழைய ஏற்பாடு படி ஏதோ மேலே தெளிச்சு சரீரத்தை சுற்றி ஏற்றி போன மாதிரி தான் இருக்கும் ஆக அவன் சொல்லும்போது சொல்றாரு அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் நம்மை சுத்திகரிக்கும்படி ஒப்பு கொடுத்த அந்த ரத்தம் இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் தெளிக்கப்பட்டிருக்கிறது உங்களை மீட்டிருக்கிறது உங்களை குணமாக்கி இருக்கிறது உங்களை சுத்தமாக்கி இருக்கிறது அப்படிப்பட்ட சுத்திகரிப்பு நமக்கு நடந்திருக்கிறது எப்போ ஞானஸ்தானத்தில் ஒரே ஒரு ரத்தம் தான் ஒரே ஒரு பலி தான் ஒரே ஒரு முறை தான் அது மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்படுகிறது அந்த ஒரே ஒரு நாள் தானே ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிற மகிழ்ச்சியான ஒரு நாள் அந்த நாளிலே நாம் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அதனால தேவன் நம்ம மறுபடியும் நீ பாவங்கள் உண்டு என்று நினைக்கிறதுக்கு மறுபடியும் நம்மளை கைவிடுறதுக்கு அவர் எப்பொழுதும் விரும்புகிறது இல்லை யோசித்து பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான அதாவது
காரியங்களை தேவன் நமக்கு என்ன பண்ணுகிறாரு நிறைவேற்றி இயேசுவை கொண்டு ரத்தத்தை சிந்தி நம்மை நிறைவேற்றி இருக்கிறார் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அப்படின்னா ஒரே முறை சிந்தனர் திருக்க அவர் நினைப்பாரா மறுபடியும் இந்த சுத்திகரிப்பு மறுபடியும் பாருங்க பண்ணி முடிக்கலாமா அப்படின்லாம் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கும்போது இதே எபிரேய புஸ்தகம் 9 அதிகாரத்தில் 15 இருந்து வாசிக்கும் ஒரே ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது ஒரே பலிதான் அந்த ஒரே பலியினால் நாம் பரிபூர்ணமாக வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் பூர்ணமாக்கி இருக்கிறார் சுத்தமாக்கி நம்ம பூர்ணமாக்கி இருக்கிறார் திரும்ப பலி செலுத்த வேண்டியதில்லை இதை யாரும் சொல்கிறாரா இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசுறதுல யார் சொல்கிறது பேசுகிறோம் இப்போ படிச்சதுலாம் யார் வேத வாக்கியங்கள் எல்லாம் யார் யார் இது வந்து சொல்லி யார் எழுதுனது வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனிதர்கள் அதை என்ன பண்ணுங்க நமக்கு எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த கொடுக்கப்பட்ட தேவ ஆவி பரிசுத்த ஆவியினாலே தான் அவர் பேசினதான் நம்ம வாசித்துக்கிறோம் பரிசுத்த ஆவின்னு சொன்னது தான் நம்ம என்ன பண்ணுறோம் விசுவாசி பக்தியை ஒப்பு கொடுத்துக்கிறோம் அதான் அந்த 15 சொல்றாரு இதை குறித்து பரிசுத்த ஆவியான நமக்கு சாட்சி சொல்லுகிறார் எப்படி அவர்களுடைய சாட்சி பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார் இப்போ சொல்லிக்கிறார் அப்போ சொல்றாரு அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது என் பிரமாணங்களை அவருடைய இருதயங்களை வைத்து அவருடைய மனதில் எழுதுவேன் அவருடைய பிரமாணத்தை என்ன செய்வார் இருதயத்தில் வைப்பார் மனதில் எழுதுவார் எழுதுவேன் நான் அவளுக்கு கர்த்தராக இருப்பேன் சொல்லுகிறார் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது பரிசுத்தாமையவர் எப்பொழுதும் பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் எரேமியா புஸ்தகத்தில் படிக்கும்போது எரேமியா புஸ்தகம் 31 அதிகாரம் 31-33 வரைக்கும் இதை பேசினார் உபாகம் புஸ்தகம் 18 அதிகாரம் படிக்கும்போது 16 இருந்து தொடர்ந்து படிக்கும்போது 18 வரைக்கும் பேசினார் பரிசுத்தாவின் அந்த காலத்திலும் பேசினாரா பேசினார் இப்பொழுதும் பரிசுத்தாவின பேசுறாரா பேசுறாரு இப்போ நம்ம கிட்ட பேசிக்கிறாருன்னா பேசிக்கொண்டிருக்காரு எது மூலமா பேசுறாரு வசனத்தின் மூலமாய் பேசிக்கொண்டிருக்கிறார் வசனத்தின் மூலமா பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் வாசிக்கிறோம் அந்த நாட்கள் பின்பு நான் அவளோடு பண்ண உடன்படிக்கை அவருடைய நான் எகிப்துல கைப்பிடிச்சு அவங்களுக்கிட்ட செஞ்ச பிரமாணத்தின்படி அல்ல இந்த பிரமாணம் என்னது இருதயத்தில் எழுதப்படுகிற என்னுடைய பிரமாணங்களை அவர் இருதயங்களை வைத்து அவர் மனதிலே எழுதுவேன் அவர் மன இருதயத்தை வச்சார் மனதில் எழுதினார் அதை தான் நாம் ஃபாலோ பண்ணுறோம் மேலே சொல்கிறாரு அதனால அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி என்ன செய்யல இனி நினைப்பதில்லை 17 என்ன சொல்றது இனி நினைப்பது நினைப்பதில்லைன்னு சொல்லும்போது ஆமாம் எனக்கு பரிகாரம் செய்யணும் சுத்திகரிப்பு செய்யணும்ட்டு சுத்திகரிப்பு கூட்டத்தில் கலந்துக்கலாமனா இனி நினைப்பதில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்போ சுத்திகரிப்பு பண்ணோம் எனக்கு இருக்குது என் பாவம் எங்கே இருக்குது போய் போக முடியும்னா போக முடியாது ஒரே தரம் மீட்டு இருக்கிறார் சுத்திகரிச்சிருக்கிறார் மறுபடியும் போக முடியாது என்ன சொல்றாரு அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி நான் என்ன செய்யறதில்ல நினைப்பதில்லை அதை மறக்கிறேன் எப்போ ஒரு முறை ஒப்பு கொடுத்தானோ தன்னை கீழ்ப்படுத்தி அந்த ரத்தம் சிந்தப்பட்டதோ அந்த சிந்தப்பட்ட ரத்தம் இருதயத்தில் தெளிக்கப்பட்டதோ இனி அவனுடைய அக்கிரமம் பாவங்களை நான் நினைக்கிறது இல்லை என்று வசனம் சொல்லுது நினைக்கிறதுல மட்டும் இல்லை அப்படிப்பட்ட பலியை செலுத்தி மறுபடியும் ரத்தத்தை சிந்த வேண்டிய அவசியமும் இல்லை என்று சொல்கிறார் அப்படி சுத்திகரிப்பு செய்ய வேண்டிய அவசியமா இல்லை 18 சொல்றாரு வாசிக்கிறோம் பொருளாகிறது ஆகவே பிரியமானவர்களே விசேஷத்தை நாம் முதல்ல பார்த்தோம் எபிரேயர் புத்தகத்தில் 9 அதிகாரம் 23 வசனத்தில் நம்ம என்ன வாசித்தோம்னாக்கா ஆதலால் பரலோகத்தில் உள்ளவர்களுக்கு சாயலானவர்கள் தான் பழைய ஏற்பாட்டில் சுத்திகரிப்பு இந்த சுத்திகரிப்போ நிஜமான பரலோகத்தில் உள்ள சுத்திகரிப்பு இந்த சுத்திகரிப்பு ஒரே தரம் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய அனுப்பி ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தம் எல்லாருக்காக இருதயங்களை தெளிக்கப்பட்டு அந்த ரத்தத்தை செலுத்தப்பட்ட ரத்தத்தினுடைய வார்த்தைகள் கீழ்ப்படிந்து அவருடைய சபையாய் அதாவது சாவிக்கப்பட்ட சபையிலே அவர் அங்கமாய் இணைத்து அதில் வாழக்கூடிய ஒரு பக்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார் பரிசுத்தப்படுத்தி நம்மை சேர்த்திருக்கிறார் அதனால் என்ன பண்ணுறாரு
विशेषित बलिगे सुतिकामे अशेष नाम सुतिक நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை தேவன் கொடுத்தவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இனி பாவம் செய்யக்கூடிய வகையில் என்ன செய்யக்கூடாது திரும்பி பார்க்கக்கூடாது சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாக பாவம் செய்வதற்கு ஒப்பு கொடுக்க கூடாது அப்ப ஒப்பு கொடுத்தா இவ்வளவும் தேவன் வந்து ஒரே முறை செஞ்சிய போறல நான் வருஷம் வருஷம் இந்த கிரியை செஞ்சு கஷ்டப்பட்டு வருஷம் வருஷம் போய் எருசலேமுக்கு போய் பலி எடுத்துன்னு இன்னந்த வந்து நேர்த்தி பண்ணின அது 40 நாள் என்ன பண்ணோம் நான் சாப்பிடல இப்ப நிறைய பேர் 40 நாள் சாப்பிடல உட்கார்ந்து நிப்பாங்க இயேசு கிறிஸ்து சொன்னதுல நெஞ்சின உட்கார்ந்து நிப்பாங்க இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் செய்யிறதுக்கு யாரும் மனசு வரல இல்லையா ஒரு எதையும் சொல்லல இவர் ரொம்ப கஷ்டப்படுத்த சொன்னாரா மகிழ்ச்சியாவே தான் வாழ சொன்னார் மகிழ்ச்சியா இருக்க சொன்னார் அவர் முன்னுக்காக 40 நாள் அவர் போய் கஷ்டப்பட்டார் நீ 40 நாள் கஷ்டப்பட கூடாது ஒரே ஒரு நாள் கூட நீ கஷ்டப்பட கூடாது मनपूर्वक अर्थिक ஒரே ஒரு முறை எப்போ ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நான் சுத்திகரிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் நான் இயேசு கிறிஸ்துவின் சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிற பரிசுத்தமானாக மாற்றி இருக்கிறேன் மறுபடியும் பாவியா போய் அப்பப்போ சுத்திகரிச்சு வந்திருந்தானா இன்னும் இந்த மகத்துவமான வசனங்களை என்ன செய்யல பரிசுத்த ஆவியானவர் மூலமா சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவி அங்க இல்லைன்னு அர்த்தம் பரிசுத்த ஆவி இங்க இருக்கிறதுனால தான் நீங்களும் சிந்திக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்துறதுனால தான் இதை நான் சொல்லுகிறேன்னு அர்த்தம் அவர் பரிசுத்த ஆவியே என்ன சொல்றாருன்னா அருமையா நமக்கு என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு நான் அதை நினைக்கிறது இல்ல இனி பலி செலுத்த வேண்டியது இல்ல இனி அவங்க அக்கிரமங்களை நினைக்கிறது இல்ல இனி அவங்க பலி செலுத்த வேண்டியது இல்ல ஒரே முறை நடந்து போச்சு இனி வாழ்ந்தா போதும் எதன்படி சத்தியத்தின்படி வாழணும் அப்ப சத்தியத்தின் அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் பாவத்து நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லை அடுத்த வாசிக்கலாம் मनिपे ஒரே தரம் சுத்திகரிப்பு நடப்பதும் மறுபடியும் இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த சுத்திகரிப்பு நம்மை காப்பாத்தி அவரிடத்தில் கொண்டு போகிறது நடக்க போகிறது எழுதி இருக்கிறது மறுபடியும் சுத்திகரிப்பு இல்ல அவர் சொல்றாரு நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோட எதிர்பார்ப்புதலும் விரோதிகளை பற்றி கோபாக்கியமே இருக்கின்றவரை இனிமே சுத்திகரிப்பு நடக்காது மேல சொல்றாரு मरणम் இல்ல எப்ப மரணம் இல்ல
இப்ப வாக நாள்ல மரணம் இல்ல எப்ப மரணம் இருக்குது இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில மரணம் நிச்சயமாக இருக்குது அந்த மரணத்தை சந்திக்காமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டாம் ஒரே முறை சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் ஒரே முறை இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரே முறை தெளிக்கப்பட்ட அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய வகையில் நாம் ஜீவிக்க வேண்டும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாழ வேண்டுமே தவிர திரும்பி பார்த்து பாவத்திற்கு நம்ம வாழ்க்கையில சும்மா போற சந்தை ஊதி கட்டுறது தலைமையில போட்டு அவசரப்படக்கூடாது மேல சொல்றாரு இப்ப 29 வாசிக்கிறோம் ஆகவே ஒரே முறைதான் அது அதாவது மரணமும் நியாய தீர்ப்பு இரண்டாவது வர வரைக்கும் அது காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கினைக்கு பாத்திரமான இருப்பான் என்று யோசித்து பாருங்கள் அப்போ நம்மை பரிசுத்தம் செய்திருக்கிற ரத்தத்தை நிந்திக்காத அளவுக்கு நம் வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் என்பதை உணர வேண்டும் ஆகவே பிரியமானவர்களே இந்த நாளில் எப்படி பழைய ஏற்பாட்டில் அப்படி துணிகரமாக ஒரு காரியத்தை செஞ்சானா அவன் கொல்லப்பட்டானோ அதுபோல துணிகரமாக இப்போ கிறிஸ்தின் சபையில் சேர்க்கப்பட்டு தெளிக்கப்பட்டு வாழக்கூடிய நீ துணிகரமாக செஞ்சேனா இப்போ அப்பப்போ உனக்கு சுத்திகரிப்பும் கிடையாது அப்பப்போ உன்னை மன்னிக்கிறதுக்கு கூப்பிடறதும் கிடையாது கைட்டா நியாயத்து போறது என்ன பண்ணுவாரு கை விடுவா அதுதான் வசனம் சொல்லுகிறது இருந்தாலும் தரும் பாவம் இல்லாமல் தரிசனமாவா அப்ப பாவம் இல்லாதவர்கள் தன்னிடத்துல சேர்த்துக் கொள்வார் என்று செய்கிறான் ஒண்ணு அதாவது இதே எப்ரே 9 கடைசி வசனத்துல வாசிக்கணும் இல்லையா 28 வாசிக்கணும் கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டவர்களுக்கு ரட்சிப்பை அருணும்படி இரண்டாம் தரம் என்ன செய்வார் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் அப்ப நீ பாவம் இல்லாமல் இருக்கிறாயா என்ற பார்ப்பார் அப்ப இந்த சுத்திகரிப்பு விசேஷமான சுத்திகரிப்பு இந்த சுத்திகரிப்பை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமா பாவம் செய்து என்ன செய்யக்கூடாது விழுந்து போகாமல் வாழக்கூடிய வகையில் வாழ்க்கை இருக்கிறது என்று வாழ வேண்டும் கடைசியாக பிரியமானவர்கள் யோசித்து பாருங்கள் கடைசியா பேதுரு சில காரியங்களை எச்சரிக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் பார்க்கும் ரெண்டு பேதுல இரண்டாம் பதிகாலம் 20 வசனத்தை வாசிக்கிறது ரெண்டு பேர் 2:20 கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினாலே கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் யார் ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவின் ரத்தம் உலகத்தில் தெளிக்கப்பட்டு கிறிஸ்துவின் சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிற நாம் இல்லையா என்ன அர்த்தம் கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவின் சபையில் சேர்க்கப்பட்டு இயேசுவின் ரத்தம் உள்ளத்தில் ஏதாவது இருதயத்தில் தெளிக்கப்பட்ட மக்களுடைய கடமை அதை நாம் காத்துக் கொள்வோம் இல்லைன்னா கேவலமா சில விஷயங்கள் செய்வார் சொல்வார் அது மேல உள்ள வசனங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது 22 வரைக்கும் வாசிப்போம் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தமக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிறோம் அதை அறியாது இருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் ஒருவேளை இதை அறியாமே போயிட்டு இருந்தேன் பெட்டர்னு சொல்றாரு அறிஞ்சிட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு அது அதுக்கு இப்படி எனக்கு தேவையா நான் வராம நின்று சொல்லி யோசனை பண்ணிக்காருன்னு சொல்லு வந்து கூட இப்படி மாட்டிக்கிறத விட வராமையா இருந்து பெட்டர்னு சொல்லிக்கிறது இல்லை ஏன் பெட்டா எங்க கிடைக்காது உனக்கு இயேசுவனுடைய வாழக்கூடிய பரிபூர்ணமான பரிசுத்தம் உள்ள ஒரு நகரம் உனக்கு கிடைக்காது நகர வாழ்க்கை உனக்கு கிடைக்காது மரணத்துக்கு பிறகு என்ன பண்ணோம் நரகத்துக்கு தான் போகணுன்றது உலகம் சொல்லுகிறது போல அந்த இடத்துக்கு போகக்கூடிய தப்பிக்கணும்னா நாம் பரிசுத்தமாக்கப்படணும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்பட்டவளாக நாம் ஒப்பு கொடுக்கணும் வாழ வேண்டும் சொல்லுகிறார் சொல்லிட்டு என்ன சொல்றாரு 22 நாய் தான் நாய் தான் தக்கினதை தினமும் பன்றி சேர்க்கையில புறவும் சொல்லப்பட்ட பழமையின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது ஆகவே நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு ஒப்பு வைக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறிந்த பரிசுத்த கற்பனை விட்டு விலகக்கூடாது நம்ம வந்து பழைய வாழ்க்கையை செய்யக்கூடாது
பரிசுத்தமான கற்பனை எப்படி விளையக்கூடாதுன்னு என்ன பண்ண போறோம், யாத்திரிக்காம சபைக்கு வரப்போறோம், கேசு கிறிஸ்து மரத்து மரணத்தை தெரிவிக்க போறோம், அவர் சொன்ன மாதிரி நீதி உள்ள வாழ்க்கையை வாழக்கூடிய வகையில் ஒப்புக்கொடுப்போம். இது எல்லாமே பரலோகத்துக்குரிய வகையிலாக இருக்கிறது. ஆகவே பிரியமானே, இந்த நாளிலே நாம் கவனித்தோம் என்னன்னா, விசேஷித்த சுத்திகரிப்பினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விசேஷித்த சுத்திகரிப்பு இது மனிதன் செய்ய முடியாது, உலகத்தில் செய்யக்கூடிய சுத்திகரிப்பை போல் அல்ல. சுத்திகரிப்பு ஒரே தரம் செய்து முடிக்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு மனிதன் சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால் அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுடைய குமாரன் அறிக்கை செய்து பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெறும் பொழுது அவனுக்கு இந்த சுத்திகரிப்பு அவன் வாழ்க்கையில் நடக்கிறது. அவனுடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக வாழக்கூடிய வகையில் பரிசுத்தமாக்கப்படுகிறான். இந்த சுத்திகரிப்பை நிச்சயமாக நாம் நேசிப்போம். இந்த விசேஷித்த சுத்திகரிப்பினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்வோம். இப்படி சுத்திகரிப்பு இன்னமும் சுத்திகரிப்பு இருக்கிறது என்று நம்புகிறவர்களை ஏமாற்றிக் கொண்டு தன்னை வஞ்சித்துக் கொள்கிறவர்களை நாம் என்ன செய்வோம், அவர்களை காப்பாற்றுவதற்கு நாம் இந்த சத்தியத்தை இன்னும் அதிகமாக வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுங்க, இதை பயிற்சி பண்ணுங்கள். நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற விசேஷ சுத்திகரிப்பை அதை மகத்துவமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதை மற்றவர்களும் காப்பாற்றக்கூடிய வகையில் அது வழிகாட்டியாக இருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.